ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் தோழி கதை பேசி. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற சிறுகதை எழுத்தாளர் சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய அவள். வாங்க கதைக்குள்ளே போவோம். சாயங்கால வேளைகளில் தினம் தவறாமல் நல்ல ஜலம் எடுப்பதற்காக இடுப்பில் குடத்தோடு அந்த பெண் எங்கள் வீட்டு அருகாமையில் உள்ள கிணற்றுக்கு வருவாள். ஊரில் பல சௌகரியங்கள் இருந்தும் ஜல சௌகரியம் குறைவாகவே இருந்தது. பெரும்பாலான கிணறுகளில் ஜலம் நன்றாகவே இருக்காது. எல்லோரும் அந்த கிணற்றுக்கு தான் குடித நீருக்காக போயாக வேண்டும். அவள் ஊருக்கு புதிதாக இருந்தாள். ஆனால் நெடுநாள் பழகி நடுவில் பிரிந்து போய்விட்ட உறவினர் யாருடைய முகத்தையோ எனக்கு நினைவூட்டியது அவளுடைய முகம். அவளோடு நான் பேசாவிட்டாலும் ஏதோ ஒருவித அன்பு அவளிடம் எனக்கு ஏற்பட்டிருந்தது. கல் கல் என்று அவள் கால்களில் சதங்கை கட்டிய கொலுசுகள் ஒலிக்க வருவதை பார்ப்பதற்காக தினம் தெருவில் போய் நிற்பேன். இந்த காலத்து பெண்களில் அநேகர் கொலுசுகள் அணிவதே இல்லை. அது நாகரிகமில்லை. இருந்தாலும் எனக்கு என்னவோ அவை அழகாகத்தான் இருந்தன. கொடி போன்ற தேகமும் அழகிய உருண்டைய முகமும் அதில் குவிந்து மருட்சியை காட்டும் நீண்ட கண்களும் அமர்ந்த நடையும் எல்லாமுமாக சேர்ந்து அவள் அழகியாக இருந்தாள். இயற்கை அவளுக்கு வைத்திருந்த ஒரே குறை தலையில் கூந்தலை குறைவாக அளித்திருந்ததுதான். ஆனால் அதை அவள் சாதுர்ணியமாக வளைத்து கட்டி அழகுபடுத்தி இருந்தாள். கிணற்றங்கரையிலும் ஆற்றங்கரையிலும் தான் கிராமாந்திர பெண்கள் கூடுவது வழக்கம். வீட்டு வேலைகள், கணவன் மனைவி சண்டை, மாமியார் படுத்துவது, ஊரை பற்றிய அக்கப்போர் எல்லாவற்றையும் கொட்டி அளப்பார்கள். அவ்விதமே கோடி வீட்டு ராதையனிடம் கேட்டாள். ஏன் மாமி, அந்த பெண் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியாதே அம்மா, யாராவது ஊருக்கு புதிதாக குடி வந்திருப்பார்கள். ஆமாம், குடிதான் வந்திருக்கிறார்கள். ஆனால் வீட்டில் அவளை தவிர வேறு யாரையும் காணோமே. நீ கவனித்திருக்க மாட்டாயம்மா. காலையில் வீட்டுக்காரர் ஆஃபீஸுக்கு போய்விட்டிருப்பார். சிறுசுகள் போல் இருக்கிறது. புதிதாக கல்யாணமாகி தனி குடும்பம் ஆரம்பித்திருக்கலாம். அது என்னவோ மாமி, வீட்டில் அவளோட யாருமே இல்லை என்றுதான் பின்கட்டில் உள்ள ஒரு மாமி சொன்னாள். காலையில் சமைத்து சாப்பிட்டு விட்டு ட்ரெஸ் செய்து கொண்டு எங்கோ போகிறாள். சாயந்தரம் வருகிறார். மறுபடி 7 மணி போல ட்ரெஸ் செய்து கொண்டு எங்கோ போகிறாள். இரவு நேரம் கழித்து வருகிறாள். நாள் தவறாமல் யார் யாரோ வந்து பேசிவிட்டு போகிறார்கள். சிறு பெண், இப்படியெல்லாம் இருக்கலாமா என்றாள் ராதை. எனக்கும் கொஞ்சம் யோசனையாக தான் இருந்தது. அதற்கேற்றார் போல என் கணவர் முதல் நாள் தான் என்னை கேட்டார். ஊருக்கு யார் யாரோ புதிதாக வந்திருக்கிறார்கள். ரொம்ப ரொம்ப நாகரிகமானவர்கள் போல இருக்கிறதே. அழகானவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்களே, நீ பார்த்தாயா? நான் பார்த்தேனோ இல்லையோ, நீங்கள் கவனித்தீர்கள் இல்லையா? சற்று கடுமையாகவே கேட்டேன். பிறகு எனக்கே நான் கேட்டது தவறு என்று தோன்றியது. நாம் தினம் தவறாமல் அவள் ஜலம் எடுக்க வரும்போது ஓடிப்போய் தெருவில் நின்று பார்க்கிறோமே. அதைப்போல் இவரும் ரயிலில் பார்த்திருப்பார். அவள்தான் வேலை தவறாமல் ஊர் சுற்றுகிறாளே என்று நினைத்து கொண்டேன். பாவம், தாயார் தகப்பனார் யாரும் இல்லை போல் இருக்கிறது. எங்கோ வாத்தியார் வேலையோ நர்ஸு வேலையோ ஏதாவது இருக்கும். ஆனால் யார் யாரோ வந்து எதற்காக இவளை பார்க்கிறார்கள்? ராதையுடன் கிணற்றங்கரையில் பேசிவிட்டு வீட்டுக்கு வந்தவுடன் என் கணவர் வாயிற்படியில் நின்றிருந்தார். உன்னை போல பெண் தானே அவளும், அவளையே பார்த்து கொண்டு வாயை பிளந்து கொண்டு நிற்கிறாயே. இருங்கள். அவள் போட்டு கொண்டிருந்த ரவிக்கே ரொம்ப நன்றாக இருந்தது. பார்த்து கொண்டிருந்தேன். நீங்கள் மட்டும் பார்ப்பது நன்றாக இருக்கிறதா? கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தேன். ஒரு புது விஷயம் சொல்லப் போகிறேன் உனக்கு. அவள் சினிமாவில் நடிப்பவளாம். புருஷனை தள்ளி வைத்துவிட்டு வந்து விட்டாளாம். கிணற்றங்கரை வம்பை விட ஆஃபீஸ் வம்பு அபாரமாக இருக்கிறதே என்றேன் நான். அஞ்சுகம், அதுதான் அவள் பெயர். நாள் தவறாமல் ஜலம் எடுத்துக்கொண்டு போவாள். அவளுடன் பேச வேண்டுமென்று எனக்கு ஆசையாக இருந்தது. ஏனெனில் அவளுடன் கிணற்றங்கரையிலோ ஆற்றங்கரையிலோ கூடும் பெண்கள் யாருமே பேசவில்லை. அவள் வந்தவுடன் எல்லோரும் ஏதோ அசுத்தத்தை கண்ட மாதிரி விலகி போய் நிற்பார்கள். ஒருத்தி முகத்தை ஒருத்தி பார்த்து கொள்வாள். புன்சிரிப்பு சிரித்து கொள்வார்கள். அவள் அங்கிருந்து போகிற வயரைக்கும் நயன பாஷையிலேயே பேசிக்கொள்வார்கள். அவள் போனவுடன், பார்த்தாயா அவளும் அவள் புடவையும் என்று ஒருத்தி ஆரம்பிப்பாள். இந்த பஞ்சகாலத்தில் எங்கள் வீட்டுக்காரரும் தான் சம்பாதிக்கிறார். 200 ரூபாய் வருகிறது. பளிச்சென்று ஒரு சில்க் புடவை வாங்கி கொள்ள முடிகிறதா? 10 தேதிக்குள் பணப்பை காலியாகி விடுகிறதே. இவளுக்கு மட்டும் வேலைக்கு ஒரு புடவை, வேலைக்கு ஒரு அலங்காரம் என்று அப்பாடி எங்கிருந்தான் வருகிறதோ பணம்? அம்புஜம் ராதையை கேட்பாள். போடி, மானங்கட்ட பிழைப்பு பிழைக்கிறவளுக்கு இதெல்லாம் கிடைக்காமல் என்ன என்ன வேண்டியிருக்கோ? ராதை தலை பின்னிக்கொண்டு நான் பார்த்ததே இல்லை.
பகவான் நல்ல சௌந்தரியத்தை அவளுக்கு கொடுத்திருந்தும் அவளுக்கு அதை கவனிக்கவே அவகாசம் இல்லை. வீட்டில் ரெண்டு குழந்தைகள், கணவன், வேறு யாரும் இல்லை. இருந்த போதிலும் அவளுக்கு அலங்காரம் செய்து கொள்ளக்கூட அவகாசம் இல்லை என்று என்னிடம் சொல்லிக்கொள்வாள். வீட்டுக்காரர் ஆசையோடு வாங்கி வந்த பூவை பாத்திரத்துக்குள் போட்டு மூடி வாடி பதங்க வைக்கும் சுபாவமுடையவள். ஹொய்யுயோ, நேற்று ராத்திரி பூ வாங்கி வந்தார் மாமி. காலையில் வைத்து கொள்ளலாம் என்று வைத்திருந்தேன், வேலை தொந்தரவு மறந்துவிட்டது. சொல்லி பூவை எடுத்து என் எதிரிலேயே தூர எறிவாள். கணவனின் அன்பை அறிந்து நடந்து கொள்ளும் சுபாவம் அவளுக்கு தெரியாது. அஞ்சுகத்தின் அலங்காரத்தை அவள் வெறுத்ததில் ஆச்சரியம் ஒன்றுமே இல்லை. அஞ்சுகம் வழக்கம் போல் ஜலம் எடுக்க வந்தால் ஒரு நாள். அன்று கிணற்றங்கரையில் பெண்கள் கூட்டம் அவ்வளவாக இல்லை. அஞ்சுகம் ஜலத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். தயங்கி தயங்கி நான் நிற்பதை கவனித்து கொண்டு போக ஆரம்பித்தாள். வாயேனம்மா, நானும் தயங்கி கொண்டே கூப்பிட்டேன். அவளும் நானுமாக சென்று உள்ளே ஊஞ்சலில் உட்கார்ந்து கொண்டோம். இந்த ஊருக்கு வந்தனால என்னோடு யாரும் பேசவில்லையம்மா என்றாள் என்னிடம். அவள் குரலில் சிறிது வருத்தம் துணித்தது. அப்படியா, பேசாமல் என்ன, பேசுவார்கள் பேசுவார்கள், எல்லாம் நாளடைவில் சகஜமாக பழகுவார்கள். அவள் மனம் ஆறுதல் அடையும் வண்ணம் சொல்லி வைத்தேன். ராதையும் அம்புஜமும் அவளை பற்றி அடுக்கும் சொற்களை பாவம் அவளிடம் வர்ணிப்பானேன்? இவ்வளவு வெறுப்பு ஏற்படும்படி அஞ்சுகத்திடம் என்னதான் கெட்ட குணம் இருக்கப் போகிறது? அவள் வரலாற்றை தான் கேட்டு வைப்போமே என்றும் தோன்றியது. இருந்தாலும் என்ன நினைத்து கொள்வாளோ என்று பேசாமல் இருந்துவிட்டேன். நான் போய் வருகிறேன் அம்மா. பொழுது போகாவிட்டால் உங்கள் வீட்டிற்கு வருகிறேன். நீங்களும் எல்லோரையும் போல என்னை ஒதுக்கி வைத்து விடாதீர்கள் கூறிவிட்டு அவள் புறப்பட்டு சென்றாள். அஞ்சுகம் எங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டு போனது ஊரில் எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. உனக்கு என்னடி அம்மா குறைவு, நல்ல ஆளாக பார்த்துதான் சிநேகம் பிடித்திருக்கிறாய். அம்புஜம் பரிகாசம் செய்தாள். இனிமேல் உன் பொண்ணுக்கு அவளை கொண்டே நாட்டியம் சொல்லி கொடுப்பாய் என்றும் கூறினாள். அப்படித்தான் இருக்கட்டுமே, நானும் விட்டு கொடுக்காமல் அவளிடம் கூறினேன். அஞ்சுகம் அநேகமாக ஒவ்வொரு மாலையும் வருவாள். சிறிது நேரம் என்னிடம் பேசி கொண்டிருந்து விட்டு போவாள். அவள் வாங்கி கொண்ட புடவைகள் நகைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து காண்பிப்பாள். பெண் கிரிஜாவுக்கு ரிப்பன்கள் வாங்கி வருவாள். இதையெல்லாம் அவளுக்கு எப்படி கிடைக்கின்றன, யார் வாங்கி கொடுக்கிறார்கள்? ஒரு தினமாவது அவள் ஏன் தன் கணவன் பற்றியோ கூட பிறந்தவர்கள் பற்றியோ நம்மிடம் பேசவில்லை என்றெல்லாம் சந்தேகங்கள் என் மனதில் எழுவதுண்டு. ஆனால் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துகிறாள் என்று மட்டும் எனக்கு தெரிந்தது. மற்ற விஷயங்களை நாம் கிளறி கேட்பானேன் என்று பேசாமல் இருந்துவிட்டேன். வழக்கம் போல அன்றும் அவள் வந்ததும் என்னிடம் கலகலப்பாக பேசவில்லை. என்ன அஞ்சுகம், பேசாமல் யோசனை செய்து கொண்டிருக்கிறாய் கேட்டேன் நான். மலமளவென்று கண்ணீர் பெருக்கினாள். எனக்கும் வருத்தமாக இருந்தது. அவளாகவே சிறிது நேரம் கழித்து, இந்த ஊர் எனக்கு பிடிக்கவே இல்லையம்மா என்றாள். ஏன்? என்னை கண்டால் உங்கள் ஊர்க்காரர்களுக்கு ரொம்ப இழப்பமாக இருக்கிறது. என்ன நடந்தது சொல்லேன் அவளை வற்புறுத்தி கேட்டேன். அவள் கண்களிலிருந்து நீர் பெருகி எழுந்ததே ஒழிய ஒன்றும் பதில் வரவில்லை. என் மனம் அவளுக்காக வருந்தியது. சமூகம் முன்னேற வேண்டும் என்றுதான் எல்லோரும் ஆசைப்படுகிறோம். இளம் பெண் ஒருத்தி துணை இல்லாமல் அவள் பிழைப்புக்கு ஏதோ தொழில் செய்து கொண்டிருந்தால் அதை ஏன் தவறுதலாக நாம் நினைக்க வேண்டும்? அவள் நடிகையாகத்தான் இருக்கட்டுமே, அவளுக்கும் விருப்பு வெறுப்பு உண்டல்லவா? அவள் மட்டும் சமூகத்தில் மானமாக வாழ உரிமை இல்லையா என்னமிட்டேன். நானும் அஞ்சுகமும் ஒருவரோடு ஒருவர் பேசாமல் வெகு நேரம் உட்கார்ந்திருந்தோம். அவள் என்னிடம் தன் குறையை சொல்லி அழுத பிறகு ஒரு வாரம் வரைக்கும் அவளை நான் பார்க்கவே இல்லை. திடீரென்று ஒரு தினம் மாலை பெட்டி படுக்கையோடு என் வீட்டுக்குள் நுழைந்தாள். என்ன அஞ்சுகம், இந்த பக்கமே காணும் வராமல் என்ன அம்மா, வேறு ஒரு ஊரில் இடம் பார்த்தேன். இனிமேல் இந்த ஊரில் நான் இருக்கக்கூடாதம்மா. உங்கள் ஊர்க்காரர்கள் என்னை அடித்து துரத்தினாலும் பரவாயில்லை. ஆனால் அவள் மீண்டும் தேம்பி தேம்பி அழுதாள். போகிறது போகிறது, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், அடிக்கடி வந்துவிட்டு போ என்றேன். அதற்கு பிறகு ஒரு வாரம் அவள் வரவே இல்லை. ஒரு வாரம் கழித்த பிறகு இருட்டிய போது வருவாள். எங்கள் ஊரை வெளிச்சத்தில் பார்ப்பதற்கே அவள் பயந்ததாக தோன்றியது. கொஞ்ச காலம் அந்த ஊரில் அவள் வாழ்க்கை நிம்மதியாக தான் இருந்திருக்க வேண்டும். ஏனெனில் அவள் வந்து போகும் பொழுதெல்லாம் சந்தோஷமாக தான் இருந்தாள். எங்கள் வீட்டுக்கு அவள் வருவதை பற்றி ஊரில் பலவிதமான விவாதங்கள் நடந்தது. பிறகு அதுவும் ஓய்ந்துவிட்டது. ஒரே விஷயத்தை பற்றி பேசி பேசி எல்லோரும் கலைத்து விட்டார்கள். பழையபடி ஒரு தினம் அவள் முகத்தில் வருத்தம் தோன்றியது. என் நிழல் என்னை விடமாட்டேன் என்கிறதே அம்மா, அங்கேயும் என்னை விரட்டி அடிக்கிறார்களே என்றாள் என்னிடம்.
எனக்கு தூக்கி வாரி போட்டது. நல்ல உலகமம்மா இது நினைத்து கொண்டேன். அஞ்சுகத்தை அதற்கு பிறகு நான் 6-7 மாதங்கள் வரை பார்க்கவில்லை. அநேகமாக அவளை நான் மறந்து கூட போய்விட்டேன். கிரிஜா மட்டும் அடிக்கடி, ஏனம்மா அந்த மாமி இப்போதெல்லாம் வருவதே இல்லை என்று கேட்பாள். அஞ்சுகத்தை பார்த்து 7-8 மாதங்கள் கழித்து ஒரு தினம் குழந்தைகளுக்கு துணி வாங்க சென்னைக்கு புறப்பட்டேன். அடக்கமே உருவாக அஞ்சுகம் பெண்கள் வண்டியில் மூளையில் உட்கார்ந்திருந்தாள். ஏண்டியம்மா சௌக்கியமாக இருக்கியா? இருக்கிறேனம்மா. அவளுடைய ஆடை அலங்காரம் எல்லாம் எங்கோ போய்விட்டது. சாதாரணமான மேல்புடவை ஒன்றை கட்டியிருந்தாள். என்ன இது அஞ்சுகம், இப்படி மாறிவிட்டாய்? அவள் லேசாக சிரித்துவிட்டு, இப்படி இருந்தால்தான் நான் மானமாக சமூகத்தில் வாழ முடியுமம்மா. என் வயிற்று பிழைப்புக்காக நான் சினிமாவில் நடித்தால் அதற்காக என்னை படாத பாடெல்லாம் படுத்தி வைக்கிறார்களே. நல்ல புடவையும் நகையும் போட்டுக்கொண்டால் அவர்களுக்கு கண் பொறுக்கவில்லையே. இப்போது நான் இருக்கும் ஊரில் என்னை அங்கே தாழ்வுபடுத்தவும் இல்லை. எதற்கு இந்த வீண் அலங்காரம் எல்லாம் என்றால் அஞ்சுகம். அதுதான் சரி அஞ்சுகம். அஞ்சுகம், துணை இல்லாத ஸ்திரீக்கு வீண் பகட்டெல்லாம் எதற்கு என்றேன் நான். அதற்குள் அவள் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துவிடவே ஒரு புன் சிரிப்புடன் நான் சொல்வதை ஆமோதித்தபடி கீழே இறங்கி சென்றாள். நன்றி. எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.